हेलो फ्रेंड्स वेलकम टू मालती समेल नम किचन और कप सदम रे मुट वे सूपरान ईवनिंग स्नैक्स रेसिपी पाक इप्ली पाकल अर कप्क सदम एम मध्यान यूशल वड़ सदम ईवनिंग मिचर अंत सद वेक और स्नैक्स पड़ा रोम सिंपला टेस्टिया रे मुट उड़ा रे मुट उड़ी ऊतिया ना मसिचल இதுபோல மேஷர் வச்சு மசிச்சுக்கலாங்க மிக்ஸில போட்டு அரைக்கவேண்டாம் மிக்ஸில போட்டு அரைச்சாக்க ரொம்ப கொழகொழப்பா ஆயிடும் உங்ககிட்ட மேஷர் இல்லனா நம்ம யூசுவலா பருப்பு கடையற மத்து வச்சு மசிச்சுக்கங்க சாதத்தை நல்லா மசிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சாதத்தையும் முட்டையும் மசிச்சு வச்சாச்சு சாதம் வந்து தெரிய கூடாது அந்த அளவுக்கு மசிச்சுக்கங்க இது சரியா இருக்கு இதோடவே மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துறலாம் அரை ஸ்பூன் போல பொடியா இருக்கனே இஞ்சி எடுத்துர்க்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன் இதல சேர்த்துறலாம் சைஸ் ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதல சேர்த்துறோம் அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துர்க்கேன் எந்த கப்ல ரைஸ் எடுத்தோமோ அதல அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துறலாம் ஒரு அரை ஸ்பூன் போல மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துறலாம் அரை ஸ்பூன் போல பெருங்காய தூள் சேர்த்துறலாம் நம்ம கடலை மாவு சேர்த்திருக்கிறதுனால பெருங்காய தூள் சேர்த்துக்கங்க ஜீரகம் சேர்த்துறலாம் தேவையான உப்பு சேர்த்துறலாம் உப்பு சேர்த்துட்டு இப்ப நல்லா mix பண்ணிக்கலாம் அரிசியா பொடியா நறுக்கன கொத்தமல்லி சேர்த்துறலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா ஈவனா mix பண்ணிக்கலாங்க தண்ணி எதுமே சேர்க்காம நல்லா mix பண்ணி விட்டுருங்க முட்டையில இருக்க ஈரப்பதமே சரியா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஈவனா mix பண்ணியாச்சு இது சரியா இருக்கு சப்போஸ் உங்களுக்கு தண்ணியா இருந்துச்சுனா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க கையில எடுத்து போடுற அளவுக்கு சரியா இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் பாயில் நல்லா சூடா இருக்கு ஆயில பொரிச்சு எடுத்துறலாம் பாயில் நல்லா சூடா இருக்கு சின்ன சின்ன பீசா போட்டுறலாம் அடுப்பு வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சுโกங்க அடுப்பு குறைக்க வேண்டாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துறலாம் அடுப்பு வந்து மீடியமா வெச்சுโกங்க ரொம்ப குறைவா வச்சிங்கனா உதுந்து வந்துரும் இப்போ ரெண்டு பக்கமும் செவந்து வரட்டும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு வெளிய எடுத்துறலாம் இப்போ இருக்குற மாவுல இத போல போட்டு எடுத்துறலாம் நம்மளுடைய ஸ்நாக்ஸ்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स ரொம்பவே டேஸ்டியா நல்ல கிறிஸ்பியா இருக்கும் நீங்க இது ரைஸ்ல தான் முட்டையில தான் செஞ்சீங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் டீ போடுற டைம்ல ஒரு 5 நிமிஷத்து இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स थैंक यू